பாக்டீரியா அப்படின்றது என்னென்னா ப்ரோகேரியாட்டை சேர்ந்தது தான் இந்த பாக்டீரியா அப்படின்றது. ஸோ ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன, இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஓகேவா, ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, அதுதான் கொடுத்துருக்காங்க, நோ டெஃபினைட் நியூக்ளியஸ் அப்படின்ட்டு. அண்ட் டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா சர்க்குலர் குரோமோசோம்ஸில் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹிஸ்டோன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா, ஹிஸ்டோன்ஸ் அப்படின்றது என்னென்னா யூகேரியாட்டிக் செல்ஸோட நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் ஹிஸ்டோன் அப்படின்றது. இது ப்ரோகேரியோட்டிக்காக இருக்கனால இதில் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டோன்ஸ் வந்து இருக்காது. அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. ஏன்னா ப்ரோகேரியாட்ஸில் வந்து ட்ரூ நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் ரைபோசோம். ஸோ இந்த 70S டைப் ரைபோசோமை தவிர மீது எதுக்குமே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது. இதோடைய செல் வால்ஸில் வந்து பெப்டிடோ கிளைகான்ஸ் இருக்கும். இதில் நிறையா இது வந்து பாக்டீரியானாலே நம்மளுக்கு மோஸ்ட்டாக எப்படி தெரியும், டீகம்போசர்ஸ். ஓகேவா, இது வந்து டீகம்போசர்ஸாக தான் இருக்கும். அண்டு சிலது தான் வந்து இதில் ஃபோட்டோ சிந்தசைசஸ், அண்ட் சிலது வந்து நம்மளுக்கு டிசீஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கும். இது இந்த பாக்டீரியாவே ரெண்டு டைப்ஸாக இருக்குது, ஒன்று ப்ரோபயோட்டிக், இன்னும் வந்து பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்படின்றது என்னென்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஓகேவா, பெனிஃபிஷியல் அதாவது நம்மளுக்கு அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரலைன்னா அதை வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தோஜெனிக் அப்படின்னா நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய, இல்லை நம்மளுக்கு எதாவது சைடு எஃபெக்ட் வரக்கூடிய பாக்டீரியா தான் வந்து இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதில் டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. இந்த சைனோ பாக்டீரியா அப்படின்றதும் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா. இது வந்து என்னென்னா இது ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனோ பாக்டீரியா அப்படின்றது ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே. இது வந்து எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை அனரோபிக் அப்படின்றது என்னென்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கிறது ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் அனரோபிக் கண்டிஷன். ஸோ அந்த அனரோபிக்லேருந்து ஏரோபிக் கண்டிஷன்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுல, ஏரோபிக்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் ஏரோபிக். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள வந்து இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ரோல் வந்து இருக்குது. எப்போனா இந்த ஏர்லி ஜியாலஜிக் பீரியட்ஸ். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த பூமி வந்து தோன்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இந்த அனரோபிக்லேருந்து ஏரோபிக் கண்டிஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுல இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டொமைன் யூகேரியா பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கார்ட்ஸ்லேயும் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி டாபிக்ஸ் வந்து தந்திருக்கேன், அது வேணுனாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.